அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இது ஓடி ஓட்டிய டைம். நம்ம வந்து டிப் பார்த்தோம் இல்லையா, குழந்தைங்களுக்கு வந்து நிறைய முடியோடு எப்படி பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொய்யாப்பழம் வந்துட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு தெரியாது, இது என்ன ஃபஸ்ட்டு ரெண்டு டெலிவரி அப்போ எனக்கு கொய்யாப்பழம் பிடிக்கும், அதனால் நான் கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிடுவேன். நான் தேர்ட் பேபி வந்துட்டு கன்சீவாக இருக்கும்போது தான் என்னோட எங்கள் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் வந்துட்டு சொன்னாங்க, இது மாதிரி கொய்யாப்பழம் சாப்பிட்டா நிறையா வந்துட்டு முடி குழந்தைங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக சாப்பிட்றது தான், ஸோ எக்ஸ்ட்ராவே வந்துட்டு ஒரு வீக்லி ஃபோர் ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஃபைவ் டேஸுமே சாப்பிட்டேன். பார்த்திங்கன்னா தேர்ட் பேபிக்கு நிறைய முடி இருந்துச்சு. எனக்கு சொன்னாங்க இல்லையா, அவங்களோட குழந்தைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கள் பாப்பாவோட ரொம்ப அதிக முடி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க வீட்டில் தோட்டம் இருக்குது, ஸோ அதனால் அந்த பொண்ணு நிறையா சாப்பிட்டுச்சு, நிறைய முடி இருந்துச்சு. ஸோ நம்மளும் அனுபவிச்சோம் இல்லையா குட் திங்ஸு, ஸோ அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் சாப்பிடுங்க, உங்கள் குழந்தை கண்டிப்பாக ஹெல்த்தியாக பிறக்கும், நிறைய முடியோடவும் பிறக்கும். மெயினாக வந்துட்டு கொய்யாப்பழம் வந்துட்டு நாட்டு கொய்யா வந்துட்டு நல்லது, நல்ல சிகப்பாக இருக்கும் இல்லையா, அந்த இனிப்பாக இருக்கக்கூடிய அந்த கொய்யாப்பழம் வந்துட்டு சாப்பிடுங்க. புளிக்கிறத வந்துட்டு தயவுசெய்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. சால்ட்டு சேர்த்துக்கிறவங்க சேர்த்து கூட சாப்பிட்லாம், நத்திங்கிறவங்க வந்து ஆனால் வந்துட்டு கொய்யாப்பழம் சாப்பிடுங்க. அதுதான் சரி, ஃபோர் வீக்லி வந்துட்டு ஃபோர் டைம்ஸ்னாலும் சாப்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய முடியோட குழந்தை பிறக்கும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டாக இல்லையா, நான் அதனால் நான் வந்துட்டு பார்த்துருக்கேன், நானும் யூஸ் பண்ணிட்டதுனால உங்களுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெக்வயர்ட் பர்சன்ஸ்க்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா தேவையுள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் தேவையுள்ளவர்களுக்கு கூட தயவுசெய்து வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.